எல்லாம் உள்ள போய் சொரியும் போயிடுறாங்க. ஒரு ரெண்டு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க விரால் மீன், மூணு விரால் மீன் ரெண்டு ஆள் ஸ்லைஸ் போட்டோம்னா சாப்பிட டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி குளத்துல இருக்க விரால் மீனுங்கெல்லாம் ரெண்டு இப்போ அடுத்த ஒரு மீன் அடிச்சிச்சு பாருங்க எப்படி. எப்போ போட்டு சொன்ன இது மொத்தம் இன்னைக்கு எங்களுக்கு மூணாவது விராலுங்க. இதுவும் இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த ஓப்பன் ஸ்பாட்டுக்கு தான் ஃபிஷிங் விளாண்டு வந்திருக்கோம். நம்ம அந்த கெண்டப்பிடிக்கலான்னு போன பிளான் ஃப்ளாப் ஆனாலும் அதே ஊரில் ஓப்பன் ஸ்பாட்டில் பூச்சி போட்டு பிடிச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா விரால் மீன் கண்ணுங்க நிறையா மாட்டுச்சு. இது பாருங்கள் இந்த சைஸில் எல்லாம் உயிரோடு தான் இருக்குது பாருங்கள். அங்கே மாவு போட்டு அடிக்கலான் எடுக்குமா? அங்கே மாவு போட்டா இப்போ உங்களுக்கு நான் காட்டு பாருங்க. விரால் கண்ணுங்க நிறையா பிடிச்சாங்க பூச்சியில் நம்ம டீமில். இந்த சைஸ் விரால்லாம் எல்லாமே விரால் மீன் தான். அதுக்கப்புறம் குள்ள கண்டையை பிடிச்சி அங்கே ஒரு ஸ்பாட்டில் டோர் அடிச்சிருக்கோம். அது ஏதாவது நான் லாக் ஆச்சுன்னா உங்களை வீடியோவில் காட்டுறேன், அதனால் வீடியோ பொறுமையாக பாருங்கள். பாருங்க விரால் மீன் ஒரு லாக் ஆயிடுச்சுன்னு என்ன கூப்பிட்டாங்க. டோர் சரி சரின்னு உள்ளே போயிட்டு வந்துச்சான், மாட்டிச்சா செம்ம லாக் நினைக்கிறேன். சைஸான விரால் மீனா? இல்லை சின்னது தான், ரொம்ப சின்ன விரால் மீன் தான், அவ்வளோ பெருசுலாம் கிடையாது. ஒரு 300 கிராம் அரை கிலோ அரைக்கிலோக்குள்ளே தான் இருக்கும் இந்த மீன். பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு டோர் அடிச்சிருக்கோம். இங்கே ஒன்று, நடுவில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று. மூணில் எது லாக் ஆனாலும் உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேன் விரால் மீன் எப்படி தூக்குறோன்ட்டு. பாருங்க இன்னொரு விரால் லாக்கு கூப்பிட்ருக்காங்க. இப்போ பிடிச்சோம்ல அதே சைஸ் விரால் லாக் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு அரை கிலோ கொஞ்சம் கம்மியான மீன் மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் அதோ இந்த இடத்துலேருந்து தூக்கணும். அதை நாங்கள் வந்து வர்றதுக்குள்ளே தூக்கிட்டாங்க. இப்போ பிடிச்ச அதே சைஸு எப்படி ஜிம்மது பாருங்கள் விரால். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு டோர் அடித்து வச்சுருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்மளால் குள்ளை கண்டு அடித்து அதை காட்ட முடியல. ஏன்னா நான் அந்த பக்கத்து குளத்தில் நான் தான் குள்ளை கண்டு பிடிச்சிட்டு இருந்தேன், அதனால் காட்டலை. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு டோர் அடித்தோம். பெரிய ஒரு ரெண்டு விரால் மீன் மாட்டியிருக்கு. இன்னும் ரெண்டு டோர் அடித்து விட்டுருக்குறோம். அதுவும் அங்கே ஒரு டோர் அடிக்க போகிறாரு. அடுத்து ஏதாவது மீன் லாக் ஆச்சுன்னா உங்களுக்கு லைவாக காட்டுறேன். பாருங்க நான் சொன்ன லைவாக காட்டுறேன்ட்டு. இப்போ அடுத்த ஒரு மீன் அடிச்சிச்சு பாருங்கள் எப்படி. எப்போ போட்டுக்கு சொன்ன இது மொத்தம் இன்றைக்கி எங்களுக்கு மூணாவது விராலுங்க. இதுவும் ஒரு அரை கிலோக்கு சின்ன சைஸ் தான். எல்லாம் பிடிச்ச மூணு விரலும் அரை கிலோக்கு சின்ன சைஸ் விரல் தான். இங்கே தொடச்சு பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் மீன். இன்றைக்கி ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு நல்ல விரால் வேட்டை தான். இங்கே பாருங்கள் இந்த குளத்தில் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட மானாவாரியான விரால் இருக்குது. ஆனால் எதுவும் ரொம்ப பெருசு இல்லைனாலும் இந்த மாதிரி அரை கிலோக்கு சின்ன சைஸ் விரலுங்க நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் மீன். இப்போ பாருங்கள் மொத்தம் இந்த ஸ்பாட்டில் மூணு விரால் பிடிச்சோம். மூணுமே இந்த குள்ளக்கண்டை தான் ரிசல்ட் கொடுத்தது. இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் இப்போ திருப்பி இன்னும் ரெண்டு டோர் அடிக்கலான்ட்ருக்கோம் இந்த ஸ்பாட்டில். இப்போ திருப்பி ஏற்கனவே மாட்டின இடத்துல இங்கே ஒரு டோரும் அங்கே ஒரு டோரும் அடிப்போம். அடித்து இன்னும் ஏதாவது விரால் மீன் மாட்டுச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள் எந்த மாதிரி ஸ்பாட்டில் அடிக்கிறோம் பாருங்கள். அந்த செடிக்குள்ளே தான் தூக்கி போடுறோம் பாலச்செடிக்கு பக்கத்தில். ஆனால் டக்கு டக்குன்னு ரிசல்ட் கொடுக்குது விரால் மீன். அடுத்த டோர் உங்களுக்கு நான் அடிக்கும் போது காட்டுறேன். இங்கே பாருங்கள் நம்ம டீம் வந்து இப்போ பேக்கப் பண்ணுறாங்க, வீட்டுக்கு கிளம்புறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்த பிளானே கெண்டை அடிக்கலான்னு தான் வந்தோம். அது வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க.
கடைசியில் கெண்டை எதுவும் எங்களுக்கு கிடைக்கலன்றனால பக்கத்துலேயே ஒரு குளம் மாதிரி இருந்தது. இந்த ஸ்பாட்டில் தான் வந்து குள்ள கெண்டை மீன் பிடிச்சி, இதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அங்கே தான் டோர் அடித்தோம். அடித்ததுக்கே எங்களுக்கு ஒரு மூணு விரால் மீன் மாட்டுச்சு. அப்புறம் வீடியோவில் காமிச்சிருப்பேன், சின்ன சின்ன விரால் மீன் மாட்டுச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச எல்லா மீனையும் காட்டுறேன் பாருங்கள். அந்த மீனை மட்டும் எடுத்துருவாங்க சிக்கத்தை. லாங் வந்ததுக்கு இன்றைக்கி வெறும் கையோடு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூணு விரால், அந்த அரை கிலோ சைஸுக்கு சின்ன சின்ன அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியான சைஸ் விரால்க்கு மாட்டுச்சு. அதுவும் இல்லைனா இன்றைக்கி பிளானே சொதப்பிடுவோம். பாருங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வர்றாரு. இப்படி எடுத்துகிட்டு வாங்கண்ணா. கீழே விட்டுருங்க அப்படியே, இது கீழே விட்டுருங்கண்ணா. எடுத்து அப்படியே கீழே விட்டு சைஸு காமிச்சிடலாம் எவ்வளோ பிடிச்சோம். மொத்தம் மூணு விரால் மீன், எல்லாமே லைவ் ஹண்டிங் தான், குள்ள கண்டை போட்டு தான் பிடிச்சது. இன்னும் அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா மீனுங்க வளரல. இங்கே பாருங்கள் எப்படி இதுவாக இருக்குன்ட்டு ஆக்டிவாக. இன்னும் அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா மீனுங்கள்லாம் வளரல. வளர்ந்துச்சுன்னா திருப்பி இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பிடிக்கலாம். இது ரெண்டு, அப்புறம் இன்னொரு மீன், இதெல்லாம் பூச்சி போட்டு பிடிச்ச விரால் கண்ணுங்க தான். ஆனால் மூணு விரலும் இந்த சைஸ் இருக்கும். இந்த அரை கிலோ கம்மியான ஒரு சைஸ் விரால் தான். இந்த சைஸ் பார்த்தாலே தெரியும் பாருங்க. இன்னொரு மீனை எடுக்க முடியாம கஷ்டப்படுறாரு அண்ணன். ஒரு ரெண்டு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க விரால் மீன். மூணு விரால் மீன் ரெண்டு ஆள் ஸ்லைஸ் போட்டோம்னா சாப்பிட டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி குளத்துல இருக்க விரால் மீனுங்கெல்லாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.